எல்ஜிஎம் ஹரிஷ் கல்யாண் படம் எந்த படமே ஓனது கிடையாது. டைரக்டரும் புதுசு. டோனி அவர் நினைச்சிருந்தா நல்ல ஒரு விஜய் அஜித் டேட்டு கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இந்தியா வேர்ல்டு லெவலு ஃபேமஸ் டோனி. அப்போ மொத படம் தயாரிக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு மொக்க படத்தை தயாரிச்சிருக்கிறாருங்கிறது வந்து ஒரு வருத்தமா இருக்கு. தியேட்டர்ல உட்காரவே முடியல தம்பி. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஹீரோ ஹீரோயின் ஓப்பனிங்ல வந்து லவ் பண்றாங்க. அப்புறம் லவ்வர் என்ன ஒரு கண்டிஷன் போடுறா, உங்க அம்மா கேரக்டர் எனக்கு புரியணும், அதனால அவங்க கூட நான் பழகி பார்க்க போறேன், இதுதான் கதை. இது வந்து இன்ட்ரோல் வரபோது இன்ட்ரோலுக்கு அப்புறமும் அவங்க அம்மா கூட பழகுறாங்க பழகுறாங்க. இது எவ்வளவு நேரம் தான் நீங்க உட்காந்து பாப்பீங்க? அந்த அளவுக்கு மொக்க 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 உட்கார முடியல. யோகி பாபு 2 நிமிஷம் வராரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி. இன்ட்ரோலுக்கு அப்புறம் 2 நிமிஷம் வராப்புல நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போய் உட்காந்தோம். டோனி ஃபர்ஸ்ட் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு 3-4 படம் தயாரிப்பாரு. டெக்னீஷியன் 50,000 பேர் வாழ்வாங்க. அதெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டோம். 5 கோடி ரூபா பட்ஜெட் வந்திருக்கும் என்னுடைய ஒரு கணிப்பு. 5 லட்சம் கூட அவர் கைக்கு போய் இப்போ சேருது ரொம்ப ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்கும். இப்போ தியேட்டரில் கூட்டமே இல்லை. மொத்தமே 25 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. ஹீரோ ஹீரோனி வந்தாங்க, வந்ததும் தெரில போனதும் தெரில. எப்படி அந்த அளவுக்கு மொக்கையாக இருக்கு படம், அவங்களால உட்காந்து பார்க்க முடியல. மொத்தத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது நல்லது. இந்த படத்தை அப்படி நிப்பாட்டிட்டு பெரிய ஹீரோ பெரிய டேரக்டர் வச்சு எடுத்துட்டு 2வது படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். விஜய் அஜித் எல்லாரும் கால்சீட் கொடுக்க ரெடியாக இருப்பாங்களே. டோனி வந்து வேர்ல்டு பிகருங்க. அவர் மனசு வச்சா ஏன்னா அவர் விஜய் இல்லைன்னு பாரா, சூர்யா இல்லைன்னு பாப்பிலையா, அஜித் என்ன டேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. அவங்களே ஒரு பேக்கேஜாக எடுத்து பண்ணி கொடுத்துருப்பாங்களே. ஏன் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதான் ஒரு வருத்தமாக இருக்குது. 50,000 டெக்னீஷியன் வாழ்றது போச்சா, நம்ம வருவாரா தமிழ் படத்துக்கு, ஐயோ வேண்டான்னு ஓடிடுவார். யாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஹீரோ ஹீரோனி அது மாதிரி டம்மியாக தான் வராங்க. இதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா தோனி தான். துணிஞ்சு படம் தயாரிச்சிருக்காரு பாருங்க. கதை கேட்டாரான்னு தெரில, ஹீரோ யாரு கேட்டிருக்க மாட்டார், எப்படி அவர் உள்ளே வந்தாருங்கிறது தெரியல. வசமாக வச்சு செஞ்சிட்டாங்க டோனி.